உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் நீலு. பூனகிரி பரந்தன் வீதியில் நெல்லுக்காய போட்டதால் ஏற்பட்ட கோர விபத்து, இது தொடர்பாகத்தான் இந்த காணொளியில் நாங்க பார்க்க போறோம். பூனகிரி பரந்தன் வீதியில் ஓசியர் கடை சந்தியில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. பூனகிரி நோக்கி பயணித்த கப்ரக வாகனத்துடன் கிள்ளுச்சி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் மோதியே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபரே உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த உயிரிழப்பு ஏற்பட காரணம் வீதியில் நெல் உலர விட்டதுதான் என்று இதை அவதானித்தவர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் உயிரிழந்த நபர் 35 வயதுடையவர் எனவும் 2 பிள்ளைகளின் தந்தை எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தற்போது நெல் அறுவடை காலம் என்பதாலும் அண்மையில் ஏற்பட்ட மழை வெள்ளம் காரணமாகவும் விவசாயிகள் தங்களது நெல்லை உலரவிட இடமின்றி வீதிகளில் வந்து உலரவிடுகின்றனர். இதனால் ஒருவழி பாதை மட்டுமே போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் பல அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றனர். இந்த விபத்து கூட இந்த நெல் உலரவிட்டதால்தான் ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. ஆகவே இனிவரும் காலங்களிலாவது விவசாயிகள் தங்களது நெல்களை உலரவிடும் போது மிக அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மற்றும் வீதியால் பயணம் செய்பவர்களும் மிக மிக அவதானங்களோடு இருப்பதால் இந்த மாதிரி விபத்துக்கள் ஏற்படுவதில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விவசாயிகள் தான் நாட்டின் முதுகெலும்பாக தொழிற்படுகிறார்கள். இந்த விவசாயிகள் நெல்லை காயப்போடுவது என்பது தவறில்லை. ஆனால் வீதியால் செல்பவர்கள் இதனை உணர்ந்து அவர்களுக்கு வழிவிட்டு செல்வது சிறந்தது. இதுபோன்ற காணொலிகளுடன் மீண்டும் சந்திக்கும் வரை.